கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதிய முதலாவது நிருபம் 2:6. 1 Thessalonians 2:6. First Thessalonians 2:6. நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. பவுல் தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள்னு சொல்லும்போது யார், சீலாவையும் மற்றவர்களையும் சேர்த்து சொல்கிறாரு, நாங்கள் அப்போஸ்தலர்கள். அது நம்ம ரோமர் 16 பார்க்குறோம், பிலிப்பியர் 2 பார்க்குறோம், கலாத்தியர் 1 பார்க்குறோம், எப்படி அவர் வந்து ஆண்டவரால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர். அந்த அப்போஸ்தலர்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது 2 காரியம் பார்க்க முடியும். 1 Timothy 5:17 சொல்லும்போது, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ஓகே, இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அதே இதை கொரிந்தியருக்கு எழுதும்போது 1 Corinthians 9:4-5 சொல்லும்போது, புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகி ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? என்ன, எங்களுக்கு கனத்தை பெறுவதற்கும் நாங்கள் சாப்பிட்றதுக்கும் எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, எங்களுக்கு அதற்கான காரியங்கள் இருக்குது, ஆனாலும் நாங்கள் அதை செய்யலை. என்ன, உங்களுக்காக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கும் நாங்கள் பாரமாக இருக்கலை. இதே 1 Corinthians 9:17 பார், நான் உற்சாகமாய் அப்படி செய்தனால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே, ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். அப்போ என்ன, நான் வந்து உங்களுக்கு சுவிசேஷத்தை யாருக்கும் பாரமாக இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லுவது என்று சொல்லக்கூடியதான். இதை 2 Corinthians 11:9 பாருங்கள், நான் உங்களோடு இருந்து குறைவு பட்ட போதும், எப்படி நல்லா இருக்கும்போதில் குறைவு பட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாயிராதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையாய் இருப்பேன். என்ன, தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போதும் கொரிந்து சபைக்கு எழுதும்போதும் மற்ற சபைகளுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு அப்போஸ்தலன், அப்போஸ்தலர் என்று சொல்வதனால எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரம் எனக்கு மனுஷர்கிட்டருந்து வரக்கூடிய கனமும் அவங்க கொடுக்கக்கூடிய காசும் இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய மகிமையும் எனக்கு இருக்குது, அதை எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார், ஏன்னா நான் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன். ஆனாலும் நான் உங்களுக்கோ மற்றவர்களுக்கோ நான் பாரமாகவும் இல்லை, ஆனால் உங்ககிட்ட இருந்து வந்து இவர் பெரிய ஆளுன்னு சொல்லி வரக்கூடிய மனுஷர்கிட்டருந்து வரக்கூடிய மகிமையும் நான் நாடவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, இந்த நாளில் நம்ம இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நான் வந்து இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். இந்த ஊழியத்தில் இருக்கும்போது நிறைய பேர் வந்து என்ன, நிறைய கனம் பண்ணுவாங்க, மரியாதை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம என்னவாக இருக்கணும், ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக நம்ம மனுஷர்கிட்டருந்து வரக்கூடிய கனத்தையோ மனுஷர்கிட்டருந்து வரக்கூடிய மகிமையோ மனுஷர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள்லையோ நம்ம லயித்து போய்விடக்கூடாது, இல்லை அதில் நம்ம சார்ந்து வாழ்ந்து விடக்கூடாது. நம்ம எப்பொழுதுமே ஒரு ஊழியம் பண்ணுகிறவர்கள் எப்பொழுதுமே தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கூடுமானவரை உங்களுடைய சுய வேலையின் மூலமாக, எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கைத்தொழில் செய்து கொட்டகை போடுற தொழில் செய்து அதிலிருந்து காசு சம்பாரித்து ஊழியம் பண்ணாரோ, அதுபோல கூடுமானவரை நீங்கள் ஒரு தொழில் பண்ணி கொண்டே இல்லை ஒரு வேலை பார்த்து கொண்டே நீங்கள் ஊழியம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த செய்தியை கேட்கும் போதே உங்களுக்கு தோணும், அண்ணே எங்கள் பாஸ்டர் அப்படி இல்லைனே, அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த ஊழியக்காரர் இப்படி இல்லைனே,
நீங்கள் கவலையப்படாதீங்க, நீங்கள் என்னவா இருக்கிறீங்க. முதல்ல இந்த மாறுதல் உங்களுக்குள்ளே வரட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்குள்ளே வரக்கூடிய மாறுதல், ஒரு சின்ன கூட்டத்தில் வரக்கூடிய மாறுதல் தான் பெரிய மாறுதலை கொண்டு வரும். இப்போ நாங்கள் அதனால தான் எங்களுடைய சபையில் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும்னு பார்க்குறோம். நாங்கள் காணிக்க கேட்கறதில்ல, காணிக்க யாரையும் வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறதில்ல, எங்களுடைய தேவைகளை வெளியே சொல்கிறதில்ல, நமக்கு இன்ன தேவை இருக்குன்னு நம்ம சொல்கிறதும் கிடையாது. அது ஊழியத்துக்காக இருந்தாலும் சரி, சபைக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தேவையும் நாங்கள் தேவனை தவிர்த்து வேற யார்ட்டையும் சொல்கிறதில்ல. அப்போ என்னென்னா, தேவன் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் செய்வார்னு வாழக்கூடியதா. அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை அடையாளம் கண்டு கொள்ளணும், யாரு பணத்துக்காக ஊழியம் செய்யாமல் தேவ அன்பினால் நெருக்கி ஏவப்பட்டு ஊழியம் செய்கிறாங்களோ, அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை பின்பற்ற தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, இதோ அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முன் உதாரணமாய், ஆம் ஆண்டவரே, மனுஷர்கிட்டருந்து வரக்கூடிய மகிமையோ மனுஷனுடைய மற்றவர்களுக்கு பாரமாய் இல்லாதபடி வாழ்ந்தது போல இந்த ஊழியத்தில் இருக்க ஒவ்வொருவரும் அப்படி வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை சந்திப்போம்.